பக்கம். இப்போ வந்து விதை நடும்போது நிறைய பேர் வந்து விதை எப்படி நடன்றது தெரியாமல் இருக்குது. அது வந்து முனைப்பகுதி வந்து மேலே வச்சு நட்டோம்னா அந்த வேர் வந்து மேலே போய் இப்படி வரும்போது அந்த வேருங்க வளர்ச்சி வந்து அதிகப்படியான வேருங்க இருக்கும். அந்த வந்து இந்த விதையை இப்படி பிடிச்சிச்சின்னா விதை மேலே வராது. வேற மேலே வராத பட்சத்தில் அந்த விதை மண்ணுக்குள்ளேயே முளைச்சிரும், மண்ணுக்குள்ளேயே நின்று போயிடும். அதாவது விதை வந்து அடிப்பகுதியே முனை இருக்குது பார்த்திங்களா, விதை முளைக்கக்கூடிய பகுதி இதுதான் முனைப்பகுதி. அந்த பகுதியை மண்ணு கீழே வச்சோம்னா அந்த வேர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக கீழே போகும். கீழே போகும்போது விதை வந்து மேலே வரும். அதே வந்து நம்ம மேல் பக்கமாக இருக்கும்போது இது இப்படி போயிட்டு கீழே இறங்கும்போது இந்த விதையை பிடிக்கும். அந்த வேர்கள் வந்து விதையை பிடிச்சிச்சின்னா அது விதை மேலே வராதமாக அழுத்தி பிடிக்கும், வேர் கீழே போயிட்டே இருக்கும், விதையை பிடிச்சிக்கும். அதனால் வந்து நம்ம மேல் பக்கமாக இருக்கக்கூடாது, கீழ் பக்கமாக வச்சு நடவு பண்ணணும். இந்த மாதிரி நடவு லைட்டாக வந்து விதை நடவு பண்ணும்போது வந்து மேலொட்டியாக ஒரு மற்ற ஆழத்தில் தான் நம்ம விதையை வைக்கணும். ஒரு சென்டிமீட்டர் ஆழத்துக்கு கீழே வச்சோம்னா விதை முளைக்காது. அதனால் வந்து அந்த மாதிரி வைக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ம் அப்படின்றா.